வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். என் கையில் இருக்கிறது ஓப்போனுடைய புதிய மொபைல் ஃபோன், ஓப்போ F17 Pro. இந்த மொபைல் ஃபோனை ஒரு இது வாரமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் என்னுடைய கருத்துக்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், ஸோ ஓப்போனுடைய எஃப் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஷுவலாக எஃப் ஃபார் ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு ஸ்டைலிஷான மொபைல் ஃபோன் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த சீரீஸில் நிறைய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது ஓப்போ F17 Pro. இந்த மொபைல் ஃபோனுடைய பல அம்சங்களை பற்றி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குது, இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத குவிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். ஆல்ரைட், ஸோ இந்த ஓப்போ F17 Pro-னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங், இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஓப்போ மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கோட டிசைன் மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து 8GB 128GB அதோடைய வேரியன்ட் போட்டிருக்காங்க. பின்புறத்தில் பல இன்ஃபர்மேஷன், இந்த டிவைஸை பற்றின பல ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டக்குன்னு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் ஓப்போ F17 Pro-வை தவிர அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு TPU கிளியர் பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், 30W ஒரு ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் USB டைப் சி கேபிள். இதெல்லாம் தவிர சர்ப்ரைஸாக ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸும் அவங்க பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. ஸோ வயர்டு இயர்ஃபோன் இருக்கிறதுனால 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கா, அதையும் பார்த்துருவோம் நம்ம. ஸோ இந்த மொபைல் ஃபோனை நான் கையில் எடுத்த உடனே நான் முதல்ல ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இதனுடைய டிசைனில் இருக்கிற ஸ்லிம்னஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. 8mm கம்மியான திக்னஸில் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது, 164 கிராம் தான் மொபைல் ஃபோனுடைய டோட்டல் வெயிட்டு. பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் மாதிரி தெரியும், ஆனால் இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இவங்க இதுக்கு புதுசாக பேர் இப்போல்லாம் வந்து கிளாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. பட் பார்க்குறதுக்கு லுக்காக ஒரு 3 கலரை வேரியண்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இந்த ஒயிட் கலர். ஸோ இந்த ஒயிட் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கூலான ஒரு டிஃப்யூஸ்ட் லைட் க்ளோ உங்களுக்கு கொடுக்குது. ஸ்மூத் ஃபினிஷிங் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே 2 வகையான மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு மேட் ஃபினிஷிங், இந்த சைடில் இன்னொரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இந்த டிசைனில் ரொம்பவே பிடிச்ச அம்சம் என்னென்னா இந்த கேமராக்கான இந்த கேமரா ஹம்ப். யூஸ்வலாக கேமரா ஹம்ப்னா எல்லாருக்கும் பிடிக்காது, பட் இந்த கேமரா ஹம்பை வச்சிருக்க விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கேஸ் ஸ்டவ், 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலும் அந்த வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் லேயர், அது மேல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் லேயர், அதுக்கு மேல அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் பார்க்கறதுக்கு எடுப்பாகவும் இருக்கு. இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்கத்தில் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்போ F17 Pro-னுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு USB டைப் சிக்கான போட்டு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அதுவும் கீழ்ப்புறத்தில் இருக்குது. மைக் மற்றும் ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் இதில் கொடுத்துட்டாங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக், ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டனுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் காட்ரே, 2 SIM கார்டும் 1 SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னழகு சூப்பராக இருக்குது. முன்னாடி பார்த்தாலுமே அந்த ஸ்க்ரீனோட டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தின்னாக கொடுத்துருக்காங்க. 2 கேமரா கொடுத்துருக்காங்க, 16MP ஒரு டெப்த் சென்சர் இருக்க, இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேமரா அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாத்திரை நோச்சு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சிறுசாக ஸ்லிம்மாக இருக்கிறது இல்லாத மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைனை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஓப்போ F17 Pro-னுடைய டிசைன் மற்றும் வடிவமைப்பு. அடுத்தாக டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.5 inch ஃபுல் எஸ்டி பிளஸ் அமோலெட் பேனல் கொடுத்துருக்காங்க. 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான், 90 கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் கொடுத்துருக்கிற இந்த அமோலெட் பேனலுடைய பிரைட்னஸ் நல்லா அருமையாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா டீப்பாக இருக்குது. பிளாக் லெவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப துல்லியமாக இருக்குது. இதனாலேயே கலர்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா எடுப்பாக தெரியுது. டைரெக்டான சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும், இல்லை இன்டோர் கண்டிஷனாக இருக்கட்டும், எங்கே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாலும் ஸ்க்ரீனில் வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது, அருமையாக இருக்குது. என்ன அவங்க 60Hz பதிலாக 90Hz, இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு 90Hz கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு அமோலெட் பேனல் அப்படிங்கிறதுனால இவங்களால் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்க முடிஞ்சு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது, அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபேஸ் அன்லாக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுது. சரி, அடுத்தபடியாக கேமராவை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கேமராவில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48MP F1.8 ஒரு சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 8MP ஒரு ஒயிட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு கீழே 2 2MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது இரண்டுமே என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டெப்த் சென்சரா. யூஸ்வலாக கணக்கு சரியாகிறதுக்காக ஒரு மேக்ரோ சென்சரை கொடுப்பாங்க 2MP. பட் இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே டெப்த் சென்சர், அதுவுமே இரண்டுமே 2MP. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சென்சர். இரண்டாவது சென்சரும் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ளே 1-3 பேர் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த சோசியல் டிஸ்டன்சிங்லாம் யார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து வீடியோக்கும் போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த மட்டும் இதனால 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க 1080p வீடியோஸுக்கு. ஸ்லோ மோஷன் வீடியோஸ், டைம் லேப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க.
ஃபோட்டோகிராஃபி பொறுத்த மட்டிக்கும் அந்த மெயின் கேமரா வந்து அருமையா இருக்கு. 48 மெகா பிக்சல் கேமரா, குவாட் பீம் டெக்னாலஜி மூலமா சூப்பரா போட்டோ எடுக்குது. கலர்ஸ் நல்லா வைப்ரண்டா இருக்கு. என்ன கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் கொஞ்சம் இன்டோர் கண்டிஷன்ஸ் நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படின்னா லைட்டை காம்பன்சேட் பண்றதுக்கு எக்ஸ்போஷர் லைட்டா கூட்டிருக்காங்க போல. பட் கிறிஸ்பா இருக்கு, கிளியரா இருக்கு ஷார்ட்ஸ் எல்லாம். கலர்ஸ்னுடைய அக்யூரசியுமே நல்லா இருக்கு. டெப்த் ஆஃப் போக்கஸ் பாக்குறப்போ நேச்சுரல் டெப்த் ஆஃப் போக்கஸே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல வச்சு நீங்க எடுக்கிறப்போ அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் ரிடக்ஷன் அக்யூரேட்டாவே இருக்கு. அந்த வீடியோ மோட்ல வர அந்த போகே மோட் மட்டும் சூப்பரான பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். இமேஜ் ப்ராசஸிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தமட்டிக்கும் 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதுக்கு பக்கத்தில் ஒரு டெப்த் சென்சருக்காக 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா இப்போ வர எல்லா கேமராஸ்லையும் பார்த்து அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராக்கு போர்ட்ரேட் மோடும் கொடுத்துட்றாங்க. அதுவே வந்து சூப்பராக போர்ட்ரேட்லாம் எடுக்குது. பட் இவங்க வந்து ஒருவேளை கேமரா கணக்கு காமிக்கிறதுக்காக 6 கேமரா இருக்குன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க போல. பட் பரவாயில்ல, அந்த 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கோ இல்லையோ போர்ட்ரேட் ஷாட்ஸ் சூப்பராக இருக்கு. லோ லைட்ல எடுக்கக்கூடிய செல்ஃபி ஷாட்ஸுமே நல்லாவே வருது. செல்ஃபிக்கு எப்பவுமே ஓப்போ சூப்பராக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதுலையும் நல்லா பண்ணிட்டாங்க. ஓப்போ F17 Pro உடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ, உச்சி வெயில் மண்டே பிளக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் லைட்டிங்கில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். போன ஃபுட்டேஜில் நீங்கள் ஷேக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அப்படி நடப்போம், ஓடுவோம், இப்போ தான் ஷேக் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ அடுத்தபடியா இந்த மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து மீடியா டெக்னுடைய ஹீலியோ P95 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொன்னேன். தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. NFC இதுல கிடையாது, பரவாயில்ல, தேவை கிடையாது நமக்கு. பட் இந்த மொபைல் போன் பெரும்பாலும் அவங்க ஸ்டைல் ஃபேக்டர் மற்றும் கேமராவை நோக்கி அவங்க லான்ச் பண்ணாலுமே பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நான் வந்து பப்ஜி விளாண்டு பார்த்தேன். பப்ஜி வந்து ஹை கிராஃபிக்ஸ் மோட்லேயே ஸ்மூத்தாக தான் இருக்கு. கிராஃபிக்ஸோடைய குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக திணற மாதிரி தெரியுது. பட் அதை வந்து நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸ் ஆக்கிட்டீங்கன்னா கிராஃபிக்ஸோடைய குவாலிட்டியும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கு. ஆஸ்பால்ட் 8லாம் நம்ம ஹை கிராஃபிக்ஸ் மோட்ல போட்டு விளாண்டோம்னா லைட்டாக ஸ்டட்டரிங் தெரியுது. பட் நார்மல் மோட்ல விளாண்டோம் அப்படின்னா ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஹை எண்ட் கேம்ஸ் மட்டும்தான். அகைன் எல்லா வீடியோ நான் சொல்ற மாதிரி எல்லாரும் எப்பவுமே கேம்ஸ் விளாட போறது கிடையாது. எப்பயாவது ஒரு நம்ம கேம் விளாண்டோம் அப்படின்னா இந்த மொபைல் போன்ல அருமையா நம்ம கேம் விளாடலாம். பட் அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லேக் ஆகாம ஒர்க் ஆகணும். அது முக்கியம். அது இந்த மொபைல் போன்ல லேக் ஆகாம ஒர்க் ஆகுது. நான் டெஸ்ட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 40 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருந்தேன். ஸோ 40 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் எந்த அப்ளிகேஷனை திறந்தாலும் ஈஸியா திறக்குது, க்ளோஸ் பண்றப்போ ஈஸியா க்ளோஸ் ஆயிருது. பேக்ரவுண்ட்ல மல்டி டாஸ்கிங் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் அனிமேஷன் ஸ்மூத்தா இருக்கு. எங்கேயுமே லாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அவ்வளவா தென்படல. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த பட்டியலும் இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் போன் அப்படிங்கறது பாக்குறப்போ ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஆல்ரைட், அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சாஃப்ட்வேர். ரொம்ப ரொம்ப முக்கியம். பலரும் வந்து எந்த ரிவ்யூ நீங்க பார்த்தாலும் அதிகமான இம்பார்டன்ஸ் வந்து அவங்க ஹார்ட்வேர், கேமரா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுத்துறாங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் இந்த மொபைல் ஃபோனில் இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து இந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த மொபைல் ஃபோனே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியும். இந்த மொபைல் ஃபோனில் அவங்க சாஃப்ட்வேருக்காக ஆண்ட்ராய்டு 10 மேலே கலர் ஒயஸ் 7.2 கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஒயஸ் 7.2 வந்து இதுக்கு முன்னாடி வந்து கலர் ஒயஸை விட பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேவையில்லாத ஆட்ஸ் எங்கேயுமே நான் பார்க்கல. அதே மாதிரி எக்கச்சக்கமான ப்ளோட்வேரோட வரும் முந்தியெல்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோட்வேர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபேஸ்புக் இருக்குது, அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் WPS ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேணா நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணி விட்டுலாம். அதுக்கப்புறமா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் மியூசிக் பார்ட்டி, அப்புறம் சோலோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட்டர், அப்புறம் ஓப்போ லேப்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது, அப்புறம் ஓப்போ ரிலாக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன். இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கிடையாது, உங்களோட சொந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கால்வாசி நம்ம ப்ளோட்வேர் கணக்கெலாம் எடுத்துக்க முடியாது. ஆட்ஸ் வருதா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌசர்லேருந்து அப்பப்போ தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. பட் அந்த ப்ரௌசர் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணால் நீங்கள் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி விட்டுலாம். அவங்களுடைய ப்ரௌசர் யூஸ் பண்ணாமல் க்ரோம் ப்ரௌசர் டிஃபால்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கலாம் மொபைலில். ஸோ 95% ப்ளோட்வேர் குறைச்சிட்டாங்க. ஆட்ஸ் சுத்தரவாக கிடையாது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஆனால் இந்த ஸ்கின் டியூவேல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அதுவும் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா குவிக் ரிட்டர்ன் பட்டன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பப்ஜி விளாண்டுட்டு இருக்கிறப்போ பப்ஜியில் நம்ம லாபியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து வேறு அந்த லாபியில் வெயிட் பண்ணுற டயத்தில் வேறு ஏதாச்சும் வேலை பண்ணலாம் அப்படின்னா பப்ஜியை பேக்ரவுண்டில் தள்ளி விட்டுட்டு நம்ம வேறாச்சும் வேலை பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் மாதிரி காமிக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் நான் பார்த்ததில்லை.
அதுக்கப்புறமா மல்டி யூசர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஒரே மொபைல்ல ரெண்டு மூணு யூசர் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அப்ளிகேஷன் அந்தந்த யூசருக்கு நீங்க ஆட் பண்ணி வச்சிடலாம். ஓஎஸ்ஐ அப்படின்னு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது அதுல வந்து நீங்க வீடியோஸ் நீங்க பாக்குறப்போ சாச்சுரேஷன் மற்றும் கான்ட்ராஸ்ட் கூட்டி காமிக்கிறதுக்காக ஓஎஸ்ஐ மோட் அப்படின்னு சொல்லிட்டு மோட் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிக்கல, நேச்சுரலா வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா அதை நீங்க ஆஃபும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தவிர டார்க் மோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஐ ப்ரொடெக்ஷன் மோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதன் மூலமா உங்களுக்கு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் லைசன்ஸ் பேன் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஸ்கேன் பண்ணி இந்த டாக்குமெண்ட் வால்ட்டுக்குள்ள நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கேம் விளையாடுறதுக்கு கேம் ஸ்பேஸும் இருக்கு. அந்த கேம் ஸ்பேஸ்ல நீங்க வச்சு நீங்க கேம் விளையாடுறப்போ எத்தனை ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது நீங்க மேல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சாஃப்ட்வேர்ல எல்லா தரப்பு யூசர்ஸுக்கும், கேமர்ஸுக்கும் சரி, அண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் யூசர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகிற மாதிரி இந்த ஓப்போனுடைய கலர் ஓஎஸ் 7ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 5000 mAh பேட்டரிலாம் கொடுத்துருக்கலாம். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 W சார்ஜர் ஊக் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. அந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகி முடிச்சிருது. நார்மல் யூசேஜில் இந்த மொபைல் ஃபோன் ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. தொடர்ந்து மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தோம், கேம் விளாண்டுட்டே இருந்தோம், படம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 4 to 4.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு கிடைக்குது. ஆல்ரைட், ஸோ இந்த ஓப்போ F17 ப்ரோவை நான் யூஸ் பண்ணப்போ என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த மொபைல் ஃபோனோட விலை என்ன அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ இந்த மொபைல் ஃபோனோட விலை எனக்கு தெரியல. விலை தெரிஞ்சவொடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் போட்டு விடுறேன். மொபைலை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்னுடைய கருத்தையும் நான் ஆட் பண்ணி விடுறேன். பட் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மொபைல் ஃபோன் நல்ல மொபைல் ஃபோனா இல்லையா, இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற அம்சங்களில் எந்த அம்சம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனாசெரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்டோன்னே அதை மறக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.